ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம உசிலம்பட்டி டு பேரியூர் பைபாஸ் ரோடு. இது அப்படியே உசிலம்பட்டி டு பேரியூர் ரோட்டில் பெருமாள் கோயில்பட்டின்ற இடத்துல ஒரு மலை இருக்கும், பெரிய மலை. அப்படியே மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஜவஹர் பழையரும்பு கடை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். வாங்க, உங்களுக்கு நம்ம இன்றைக்கி இந்த கடையை தான் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வாங்க, நம்ம கடையும் நம்ம வீடும் எல்லாத்தையும் பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம இடம் ஓட்டு வாங்குகிற பொருளெல்லாம் இடம் ஓட்டு வாங்கி உள்ளே போடுவோம். இந்த இடத்துல ஒரு ஷெட்டு ஒன்று போடலான்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். பணம் இல்லை, அதனால் போட முடியல, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. இதெல்லாம் இப்போது இடைக்கு வந்த பொருள் போட்டு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரித்து எடுத்து போட்டுருவோம். இது வருங்க பாட்டிலு, எவ்வளோ பாட்டில் பாருங்கள், எல்லாம் பெறகிட்டு வந்து போடுவாங்க. நம்ம வாங்கி போடுவோம், நம்ம பிறக்கெல்லாம் போக மாட்டோம், வாங்கி மட்டும் போடுவோம். எல்லாம் பழசு இந்த பறக்கிட்டு வருவாங்க, குப்பை பறக்கிட்டு வருவாங்க, அப்புறம் இந்த வியாபாரத்துக்கு போயிட்டு சில பேர் வாங்கிட்டு வருவாங்க கடைகள்லேருந்து. மொத்தத்தையும் நம்ம வாங்கி இந்த இடத்துல போட்டு வைப்போம், சேர்த்து வைப்போம். அப்படியே வந்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பழைய குடங்க. நம்ம விற்கிறோம்ல, நம்மளை மாதிரி நிறைய வியாபாரிங்க விற்பாங்க. விற்கிற குடங்களை அவங்க யூஸ் பண்ணி உடஞ்சி வச்சுன்னா உடஞ்ச குடத்தை திரும்ப நம்மகிட்டே கொடுப்பாங்க. நம்ம அதை வாங்கிட்டு புது குடம் கொடுப்போம். மேற்கொண்டு காசு கேட்டு எவ்வளோ வருதோ அதை கேட்டு வாங்கிட்டு பழைய குடத்தை வாங்கிட்டு புது குடம் கொடுத்துருவோம். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ரீசைக்கிளிங் போட்டு அவங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி ரீசைக்கிளிங் போட்டுருவாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இது உடஞ்ச ஃப்ரிட்ஜு, இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம், இந்த அங்கே இருக்குது வருங்க வாட்டர் கேனு, இது எல்லாமே நம்ம வாங்குகிற பொருள் தான். அப்படியே வந்தீங்கன்னா இது சின்டெக்ஸ், உங்களுக்கு பார்த்த உடனே தண்ணி தேக்கி வைக்கிறது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆக்சுவலி அது தண்ணி தேக்கி வைக்கிறது கிடையாது, இது வந்து பாத்ரூம். இது வந்து நாங்கள் குளிக்கிறதுக்காகவும் துணி இனி துவைக்கணுன்னா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிடுவோம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம பழசு இந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வைக்கிற இடம். அப்படியே பாருங்கள் இதுதான் நாங்கள் இரும்பு தகரம் இந்த மாதிரி ஐட்டத்தை சேர்த்து வைக்கிற இடம். இதெல்லாம் பழைய தகரம், வீட்டை யாரோ பிரிச்சுருக்காங்க, பிரித்து எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை போட்டு வச்சுருக்கோம். இரும்பு அன்னைக்கு தான் நம்ம ஏற்றி விட்டோம்ல, அதுக்கப்புறம் இரும்பு எதுவுமே வரல, சும்மா ஒரு கொஞ்சம் தான் கிடக்கு, இருக்கிறத அப்படியே போட்டு வச்சுருக்கோம். அதனால் இதுதான் நம்ம குதிரை, நம்ம ட்ரைசைக்கிளில் வியாபாரத்துக்கு போகிறது இந்த வண்டியில் தான். சும்மா அருமையாக இருக்கும் வண்டி, அப்படியே தரமாக போகும். பார்த்தீங்கன்னா எக்ஸல் தான், எண்ணெயும் இழுத்து இந்த லோடையும் இழுத்து இதுக்கு மேலே நாங்கள் பழைய இரும்பும் போடுவோம், அதையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போகும். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு குதிரைன்னே சொல்லலாம். இது எனக்கு வந்து ராஜராஜ சோழனுக்கு ஒரு குதிரைன்ற மாதிரி ஜவஹருக்கு ஒரு எக்ஸல், செம்மையாக இருக்கும் வண்டி. அப்படியே வந்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குடங்கள், பழைய புது குடம் வாங்குகிற குடத்தை வந்து இதில் தான் ஸ்டாக் பண்ணுவோம். இந்த பாருங்கள், இதை கவர் பண்ணுங்கள், இந்த புது குடங்களை வாங்கி இந்த இடத்துல தான் வைப்போம். அப்படியே வாங்க, அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் கிச்சன், நாங்கள் இதில் தான் சமைச்சிக்கிடுவோம். இங்கே தான் இங்கேயே சமைச்சிக்கிடுவோம், இங்கேயே சாப்பிட்டுக்கிடுவோம், இங்கே தான் எங்கள் இதே. இந்த பாருங்கள் இந்த கட்டில், இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா பழைய இரும்புக்கு வந்த கட்டில், சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் மட்டும் உடஞ்சி போயிருந்துச்சு. இந்த காலை பழைய கால் ஒன்று இருந்துச்சு, அதை தூக்கி போட்டு இதை கவர் பண்ணிக்கிட்டேன். இது நாங்கள் தூங்குகிற இடம், இது தான் பெட்ரூம், எங்களுடைய அரண்மனைன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட. இதை இது பார்த்திங்கன்னா இங்கே தான் நாங்கள் தூங்குவோம், ஃபேன் ஓடும், அப்படியே இங்கே தான் படுத்து தூங்கிட்டுருப்போம். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம புதுசு இந்த ஒட்டரை குச்சி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டரை குச்சி ஐட்டம், பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இதில் போட்டு வச்சுக்கிடுவோம். அது மூலையில் இருக்குது வரங்க தான் எங்கள் சாமி ரூம், சாமி கும்பிட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு எல்லாம் அந்த மூலையில் அதை கவர் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இது கடை இதுதான், இதுதான் நாங்கள் தங்கிட்டுருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் ஒரிஜினல் வீட்டையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ அப்படியே வாங்க எங்கூட. ஒரு இங்கேருந்து ஒரு 300 மீட்ரு வரும், 300 மீட்ரு வரும், அதுதான் நம்ம வீடு. நம்ம சொந்தமாக முத முறையாக ரொம்ப விருப்பப்பட்டு கட்டின வீடு அது. வாங்க அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தெரியும். அந்த வீடு எங்கள் பெருசு வீடு, அதாவது என் மனைவியுடைய தாத்தா வீடு அது.
அதுக்கப்புறம் பேக் சைடில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேசாக ப்ளூ கலர் ஷீட் தெரியுதுங்களா, ஒரு தகர வீடு, அதுதான் எங்கள் வீடு. இங்கே பாருங்கள் குதிரை தெரியுதா, வெள்ளை குதிரை. இந்த குதிரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ குட்டியிலேருந்து, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம குதிரை. இந்த குதிரை பேர் பார்த்தீங்கன்னா ஜான்சி, ஜான்சி ராணி. இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன குட்டியில் நம்ம வீட்டுக்கு வந்தது, இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. நம்மகிட்ட இந்த குதிரைக்கு ரெண்டு வண்டியும் இருக்குது, ஒரு ரேக்லா வண்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி, ரெண்டும் இருக்குது. சரி 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 சரி, வாங்க நம்ம அப்படியே இப்போ நம்ம வீட்டுக்கு அங்கே போவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், தருது தருங்க, அதுதான் நம்ம வீடு, அந்த தயாரம் போட்டது தருங்க. வீட்டு முன்னாடி உழவு மரம். இந்த உழவு மரம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதை பிரித்து காடு ஃபுல்லாக நடுறதுக்காக போட்ட மரம் தான் அது. அது என்னாச்சுன்னா அது கவனிக்காமல் அப்படியே விட்டதுனால காலப்போக்கில் அது வளர்ந்து வளர்ந்து மரம் ஆயிடுச்சு. மறந்து மரமானதுக்கப்புறம் அது பிடுங்கி நட முடியல. சரி, அதுக்கப்புறம் அது சுற்றி இருந்தால் சின்ன கண்டுங்களெல்லாம் பிடிக்கி தூக்கி எரிஞ்சிட்டு மரத்தை மட்டும் பெருசாக இருக்கிறத மட்டும் அப்படியே விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்களா ஆடு, இங்கே பார்த்தீங்களா ஆடு, இங்கே பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கிணறு, மொட்டை கிணறு. அதாவது முதல் நல்லா தண்ணி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 70-80-100 அடி நெருக்கி அவ்வளோ ஆழமான கிணறு இது. நல்லா தண்ணி இருந்தது தான் திடீர்னு ஒரு மலைக்கு வந்து இடிஞ்சு எல்லாம் உள்ளே விழுந்து துப்பராக மூடிடுச்சு. மூடினதுக்கப்புறம் திரும்ப அது யாரும் பழுது பார்த்து செய்ய முடியாதனால அப்படியே விட்டாச்சு. வாங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைக்குமே. ஆமாம், இதுதான் நம்ம வீடு, பயங்கரமாக இருக்கா, எப்படி இருக்கு பாருங்க, சுற்றி பிளேஸு பந்தல். இங்கே பாருங்க அவரைக்காய், அவரைக்காய் பந்தல் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே வாங்க, இதுதாங்க நம்ம வீடு. வைக்கோல், மாட்டுக்கு வைக்கோலை எங்கே அடிக்க வச்சுருக்காங்க பாருங்க. ஏன்னா நாங்கள் இந்த வீடை யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ மொதல் வந்து இந்த வீட்டில் தான் இருந்தோம், மொதல் இந்த வீட்டில் தான் இருந்தோம், இப்போ நாங்கள் இந்த வீட்டில் இல்லை. அதனால் வந்து இப்போ இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீட்டை. எடுத்து ஏதாவது ஒரு பொருள் போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ சாவி எடுத்துக்கு வரலையே, சாவி இங்கே இல்லையா, மீட்டர் பாக்ஸில் இருக்கான்னு பார்ப்போமா. மீட்டர் பாக்ஸ்லேயும் இல்லை. மீட்டர் பாக்ஸ்லேயும் சாவி இல்லை. அப்படி பாருங்க வாழைத்தோப்பு. வாங்க சாவி நம்ம அப்புறமாலைக்கு எட்டு வந்து வீட்டை திறந்து பார்த்துக்கிடலாம். அப்படியே வாங்க இப்போ அடுத்துதான் பார்ப்பேன். இங்கே வருங்க அவரைக்காய் பந்தல். அப்படியே கொஞ்சம் வாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க அவரை பந்தல். அதுக்குள்ளே அப்படியே இப்படி வாங்க, எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலா வேறங்க, தெரியுதுங்களா. நம்ம வீடு தான், இதுதான் நம்ம வீடு. நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடம் தருது தருங்க செவரு. இதை சுற்றி அப்படியே இப்படி வாங்க, முருங்கை மரம் பாருங்க, முருங்கை மரம் பாருங்க. இது இது என்ன மரம், எதை சொல்ல, குட்டி கொலை அடிப்பேன். ஆ, கோப்பிலி கொலை, ஆட்டுக்கு கட்டுற கொலை. இதுக்கு எனக்கு பேர் தெரியல, அதனால தான் அப்படி சொன்னேன். நவாப்பழ மரம், கொய்யா செடி, இதெல்லாம் பின்ன இல்லை பின்னாடி இங்கேயும். ஆமாம், அந்த அங்கே ஒரு நவாப்பழ செடி. இது பக்கத்தில் தான் இருக்குது 300 மீட்ரு. இந்த இடத்துக்கு நாங்கள் வரத்துக்கு டைம் இது டைம் இல்லை, எங்களால் வர முடியறதில்ல. அப்படியே பாருங்கள் இந்த இந்த இருக்குது பாருங்க கொய்யா செடி. இங்கே ஒரு கொய்யா செடி இருக்குது. கருவேப்பிலை மரமா,
இந்த அருகே தருங்க. ஐயோ இதெல்லாம் சும்மா ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வந்து ஒண்ணும் யாருங்க எப்படி வளர்ந்து நிற்கிதுன்ட்டு. செமையாக இருக்கா? அப்படியே வாங்க. அப்படியே இப்படியே வந்தீங்கன்னா அடுத்ததாக வெளியே போவோம். வேறுங்க பரங்கி செடி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 செடி இருக்கும் உள்ள. இந்த ஒரு இதுதான் நாங்கள் மொத வச்ச கண்டுன்னா இந்த அருகது வருங்க. மொத ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஆஹா இது இல்லை. மொத ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா இந்த அருகது வருங்க. இந்த கொய்யா செடி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. இது நாட்டு கொய்யாக்கா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொய்யாக்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த கொய்யாக்கா சாப்பிடவே அவ்வளோ அருமையாகவும் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் காய் இல்லை, ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த காய் இந்த மரத்து காய் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பம் இந்த இடத்துல. இங்கே வருங்க ரோஜாப்பூ செடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் மச்சனை என் பொண்டாட்டியுடைய தம்பி அவன் பார்த்த வேலை தான் இது எல்லாம். மொதல் பார்த்தீங்கன்னா இது இப்படியெல்லாம் இருக்காது. சும்மா இந்த இங்கே ஒரு கொய்யா செடி, இது ஒரு இந்த நவாப்பழ செடி, இது ரெண்டு மட்டும்தான் மொதல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சு ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மச்சனுக்கு ஒரு கொஞ்ச நாள் ஒரு மாதம் என்னமோ லீவு கிடச்சிருக்கும் போருக்கு லீவு. அந்த லீவில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வெட்டி மொதல் தென்னங்கண்டு வைக்க ஆரம்பித்தாப்புல தென்னங்கண்டு. அந்த தென்னங்கண்டு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எந்திரிக்கல. அதை சுற்றி அதுக்கப்புறம் வச்சது எல்லாமே எந்திரிச்சு ஓகோன்னு. இங்கே வாங்க அங்கே வருங்க. இதுதான் நெல்லிக்காய் மரம். இது இந்த நெல்லிக்காய் மரத்தில் வருங்க மேலே தேன் கூடு. தேன் கட்டி இருக்கிறது அழகாக இருக்கா? கொஞ்சம் ஆட்டி விட்டோம்னா மொத்தம் காலி. நம்ம இப்போ இந்த இடத்துல நிற்க முடியாது. இந்த வாழை மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழைக்காலெலாம் காய்ச்சி தொங்கிருச்சு எல்லாம் வெட்டிக்கிட்டு போய் திஞ்சிட்டு முடிச்சாச்சு. ஆனால் மரம் மட்டும் இன்னும் அப்படியே விட்டு வச்சுருக்கோம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வருங்க. இது என்ன மரம்னு தெரியுதுங்களா? தேக்கு. தேக்கு தேக்கு மரம் இலை. இதை லேசாக மருந்து அடிச்சு விட்டோம்னா அவ்வளோ சூப்பராக நல்லா இலைங்கெல்லாம் ஓட்ட விழுகாமல் இருக்கும். நம்ம பிடுங்கி சாப்பாடே சாப்பிட்லாம். இலையில சூப்பராக இருக்கும். அடுத்ததா கால் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. என்னமோ ஒரு குச்சி இருந்திருக்கு. இங்கே வரீங்க. இந்த தென்னங்கண்டு தான் சொன்னேன் ஆரம்பத்தில் வச்சது. என்னமோ இந்த தென்னங்கண்டு தான். தென்னங்கண்டு இன்னும் தென்னங்கண்டாகவே இருக்குது. எந்திரிச்சு வரமாட்டேங்குது. ஆனால் தென்னங்கண்டு லேசாக வளர்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை வளர்ந்துருக்குது. ரொம்ப பொடிசாக வச்சது. இது உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் இது எப்படி வளர வைக்கிறது அப்படின்ற டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம். அது எப்படி வளருதுன்னே தெரில. அது வாட்டுக்கு அப்படியே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் உழவ மரம். இலவ மரமா உழவ மரமா? உழவ மரம் இலவம் பிஞ்சின்னுவோம்ல, இலவம் பிஞ்சி காய். ஆமாம் அந்த பஞ்சு மரம். இங்கே வாங்க. பரங்கி பழம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பழுத்து தொங்கிட்டு இருக்குது. வரீங்க இங்கே வாங்க. தெரியுதுங்களா? பரங்கி காய் பரங்கி பழம் பழுக்க போகுது. இதில் பாருங்க நல்லா பழுத்து இருக்குது. பழுத்து இருக்குது. இந்த ஏணியும் இருக்குது. ஏணி பறிக்கிறதுனா பறிக்கலாம், வேணாம் இப்போதைக்கு பறிக்க வேணாம். ஏன்னா ஏற்கனவே பறிச்சுட்டு வந்தது இருக்கும். அதனால் அதை விட்டுருவோம். வாங்க மறுபடியும் வந்த வழியே போய் சீத்தாப்பழம் கண்டு. இந்த இடத்துல இதுவா? இது நவாப்பழம் கண்டு. வாங்க வாங்க. ஆ அப்படியே வாங்க. இங்கே வாருங்க. ஒரு வாழை இலை கொலை தொங்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு, நல்லா பெருசாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அந்த வேப்ப மரம் வந்து வெட்டிட்டுருக்கிறாங்க. ஏன்னா இங்கே எங்கள் போர்குழி இந்த இருக்குது, போர்குழி இருக்குது உள்ள, உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், மறைச்சிருக்கும். இதுவாருங்க தெரியுதுங்களா, நம்ம போர் தண்ணி எனி டைம் தண்ணி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் நம்ம மழைலாம் பெஞ்சு கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா அதிகமான மழை பெஞ்சுன்னா போர்குழி பொங்கி தண்ணி கீழே ஊற்ற ஆரம்பிக்கும், அவ்வளோ தண்ணி வரும். இங்கே இப்போ ஏரி பக்கம் ஏரியெல்லாம் பெருகிருச்சுண்டா, ஏரி கம்மா பெருகிருச்சுண்டா, அவ்வளோ தண்ணி அப்படியே அந்த நிரம்பி அவ்வளோ தூரம் மோட்டர் மாதிரி தனியாக தண்ணி வேறு லெவலில் மேலே அடிச்சிக்கிருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதுவும் அந்த இதில் அப்புறம் இப்போ சாவி வேணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீடு இங்கே பாருங்க. இது என்ன செடி, மஞ்சளா? மஞ்சள் செடி. இது என்ன செடி? கல்தாழை. அது என்னன்னு தெரியல, என் மச்சன் தான் வச்சு விட்ருக்கான், அதுக்கு பேரெல்லாம் தெரியாது. சும்மா வேணா அது என்னன்னு பார்த்துக்கிட்டு வந்துடலாம். இங்கே வரங்க துளசி, ஆஹா துளசி வாசனை அப்படியே தூக்குதுங்க. துளசி வாசனை ஒரு ரெண்டு நாள் இருந்தால் இருக்கிற காய்ச்சல்லாம் சரியாக போகும். நம்ம பையனை கூப்பிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் இங்கே விட்டாலே போதும், சரியாக போயிடும் காய்ச்சல்லாம். அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கேயும் கொய்யா செடி இருக்குது, கொய்யா செடி. அப்படியே வந்தீங்கன்னா மாதுளஞ்செடி, இங்கே வரீங்க மாதுளங்கண்டு பார்த்தீங்களா, மாதுளங்கண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடமே இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடு ஆட்டு கொட்டம், ஆடை அடைச்சி வைக்கிறது, ஆடு குட்டிங்களை உள்ளே அடைச்சி வச்சுக்கிறது. அடைச்சி வச்சுக்கிட்டு மழை காலத்தில் ஆடு குட்டி வெளியே இருக்காதுல்ல, அதனால் உள்ளே அடைச்சி வச்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டு சேராது, ஏன்னா நம்ம ஆடு குட்டி வளர்க்குறதில்ல. அப்படியே இங்கிட்டு வாங்க, மல்லிப்பூ. மல்லிப்பூ தோட்டம் பாருங்கள். இதெல்லாம் இந்த கரும்பு, கரும்பு கூட விட்டு வைக்கலைங்க, கரும்பு கூட வருங்க, கரும்பு இந்த பக்கம் கரும்பு, இது மல்லிப்பூ. அப்படியே பார்க்க எவ்வளோ அழகாக, ஒரு வனத்தோட்டம் அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. சரி அடுத்ததா, அவ்வளோதான், ஓகே டோட்டலாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சாவி வந்துருச்சு, வாங்க வீட்டை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. பெருசு தூங்கி இருப்பார் பொறுக்கு, இந்த யாருங்க, இது வந்து கல்யாண சேர், கல்யாண சேர் இது. அவங்க எனக்கு பெருசுக்கு கல்யாணத்துக்கு அவர் உட்காந்த சேர், அதை அப்படியே வாங்கி போட்டு வச்சுக்கிட்டாரு சொந்தமாக, வேணும்னு போட்டு வச்சுக்கிட்டாராம். அது இன்ன வரைக்கும் பத்திரமா வச்சிருக்காரு. இது யாருன்னு தெரியுதா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது சுமதி, என் ஒய்ஃபு, நம்ம வீடியோவில் வருவாங்கள்ல அவங்க தான் சுமதி. அது பாரதி, நம்ம வீடியோவில் ஒரு சின்ன பொண்ணு அடிக்கல அது. இது என் மயன் பெரியவன், இன்னொரு பையன் நடிப்பான்ல வீடியோவில் அவன், மொத்தம் மூணு பேர் அவன். என் ஃபோட்டோலாம் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. இந்த அங்கே இருக்கிறதும் சுமதி, இந்த வீட்டு சாவி இது போட்டி கிடக்கு. இதுக்கு சாவி எங்க, மேலையா இங்கேயா? சரி சரி சரி. எவ்வளோ திறக்கமில்ல பாப்பா, அது அப்புறம் பார்த்துக்கிடுவோம். அதில் ஒன்றுமே இல்லை, சும்மா தான் அந்த ரூம் இருக்கும், காலியாக தான் இருக்கும். அடுத்து இதான் இங்கே, இங்கே தான் டிவி வைப்போம் நாங்கள். இந்த வீட்டில் ஆரம்பத்தில் விட்டுட்டு விட்டுட்டு போனப்போ இங்கே ஒரு டிவி இருந்துச்சு, அந்த டிவியை யாரோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. நான் இங்கே இவங்களை வீட்டை பார்த்துக்கோங்க, அப்போல்லாம் பூட்ட மாட்டோம், வீட்டெல்லாம் பூட்ட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். சரி இங்கே தானே இருக்குது பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக விட்டு நாங்கள் அங்கே இருந்தோம். இவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க,
அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு நாள் எல்லாரும் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போயிட்டோம். பார்த்தா அன்னைக்கு நாள் பார்த்து டிவி அடிச்சுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போட்டவே ஆரம்பித்தான். பா எப்படி இருட்டா இருக்குது வருங்க. இதுதான் எங்கள் கிச்சன் ரூம். பயங்கர இருட்டா இருக்கா, ஒன்றுமே தெரிலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. லைட்டு பாருங்க, லைட்டை போட்டு வரேன். லைட் சும்மா ரொம்ப ஊடால ஊடால பேசுறேன்னா எடிட் பண்ணுற வீடியோ இல்லை இது, தயவு செஞ்சு. சரியா, இங்கே பாருங்க என்ன போட்டு வச்சிருக்காங்க. ஏதோ சட்டி முட்டியெல்லாம் கிடக்குது. ஆனால் இதுதான் எங்கள் கிச்சன், இதுதான் எங்கள் கிச்சனு. என்னென்னமோ கிடக்குதுல. சரி ஓகே, வாங்க வீட்டை பார்த்தாச்சு. போமா வாங்க, அப்படியே வெளியேறி போவோம். லைட் ஆஃப் பண்ணி விட்டுருவோம், கரண்ட்டு பில் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கட்டும். அப்படியே வாங்க வெளியே கூட்டிடுவோம். ஓகே பூட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரலையும் நான் உங்கள் ஜவஹர். பை பை.